हेलो फ्रेंड्स, वेलकम टू पुदवाई समयल। इनकी वो स्टार्टर रेसिपी पाकपर कोको कोला चिकन। इत वे और चाइनीस रेसिपी रोम नल्लर डिफ्रंटा ना जूसिया सॉसिया स्वीट प्लस स्पाइसी रे कल ना डिफ्रंटा एपीम कुछ डिफ्रंटा ट्रे पड़ी सापड़े नल्लिया। ओके वांग இந்த ரெசிபி செய்யிறதுக்கு வந்துட்டு கோகோ கோலா தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம், அதனால தான் இந்த பேர். நல்லா இருக்கும், ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெசிபி போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க கண்டிப்பாக கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். சிக்கன் பீசஸ் வந்துட்டு ஒரு 1/2 kg எடுத்துருக்குறேன். இதுக்கு வந்துட்டு விங் பீசஸ் வச்சு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் யூஸ் பண்ணுவோம். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அந்தமாரி ஒரு 4-5 பூண்டுப்பல், கொக்கோ கோலா, அப்புறம் கெச்சப் ஒரு 2 ஸ்பூன் தேவைப்படும், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் வந்துட்டு சிக்கனில் சோயா சாஸ் வந்துட்டு 1 tablespoon போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பேச்சுலர்ஸ் ரெசிபி, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் பேச்சுலர்ஸ். அந்தளவுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், மசாலாஸ்லாம் எதுவும் இல்லை இல்லையா. ஒரே 1 tablespoon வந்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம், எந்த எண்ணெய் வேணால் போட்டுக்கலாம். ஃப்ளேவர் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும், வெஜிடபிள் ஆயிலே கொஞ்சம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது நம்ம வந்துட்டு மேரினேட் பண்ணோம் இல்லையா சாஸ் போட்டு, அந்த சிக்கனை இது கூட சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹை ஃப்ளேம்லேயே பண்ணுறோம், ஒரு ரெஸ்டாரண்ட் ஃபுட் மாதிரி நல்லா ஃபுல் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கண்டினியூஸாக டோஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம், அவ்வளோதான். இதை நல்லா இது மாதிரி சாட்டே பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அது நல்லா ஒரு 50% பாயில் ஆனால் போதும். அடுத்தது சிக்கன் பீசஸ்லாம் மட்டும் தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுருங்க. அதே பாத்திரத்தில் வந்துட்டு எண்ணெய், அந்த எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த எண்ணெயிலே தான் ஃபுல் அண்ட் ஃபுல் செய்ய போகிறோம். அது 1 tablespoon எண்ணெய் மட்டும்தான் ஃபுல் ரெசிபிக்குமே. வெங்காயம் கட் பண்ணியிருந்ததை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் கிளாஸியாக மாறணும், அவ்வளோதான். ரொம்ப இதாக வேண்டாம், பிகாஸ் கொக்கோ கோலா போட்டு குக் பண்ணும்போதே அதனால் சாஃப்ட் ஆகிடும். அடுத்ததாக நம்ம நறுக்கி வச்சுருந்த குட்டி குட்டி பூண்டு பீசஸ் எல்லாத்தையுமே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது சிக்கன் வந்துட்டு பாதி குக்காக இருக்கணும், ரொம்ப போட்டு இது பண்ணிட வேணாம். சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் போட்டு ஒரு தடவை சோட்டை பண்ணிவிடுங்க, அவ்வளோதான். நம்ம ரெசிபியோட ஹீரோவை அடுத்தது ஆட் பண்ணுறதுக்கான டைம் வந்தாச்சு. இது வந்துட்டு நான் 1/2 kg சிக்கனுக்கான அளவு தான் சொல்கிறேன், இந்த ரேஷியோவில் போடுங்க, கரெக்டாக இருக்கும். கொக்கோ கோலா வந்துட்டு ஒரு 200 ml ஊற்றுற மாதிரி இருக்கும். சிக்கன் வந்து அந்த கொக்கோ கோலாவில் முழுகிற அளவுக்கு இருந்தால் போதும், ரொம்ப ஜாஸ்தி ஊற்றணும்னு அவசியம் கிடையாது. நிறையா ஊற்றினாலும் பிரச்சனை கிடையாது, அது நல்லா ட்ரையாக ஆகிற அளவுக்கு ஃப்ரை பண்ணுவோம். அடுத்தது 1 tablespoon டொமேட்டோ சாஸ் போட்டுக்கலாம். நம்ம வேணும்னா சில்லி சாஸ் கூட போட்டுக்கலாம். இது வந்துட்டு கொக்கோ கோலா போடுறதுனால கொஞ்சம் ஸ்வீட்டான ரெசிபியாக இருக்கும், உங்களுக்கு நல்ல காரம் தேவைன்னா கூடவே வந்துட்டு சில்லி பவுடர், சில்லி சாஸ் இதை ஆட் பண்ணிக்கலாம். நான் இதில் ஆட் பண்ணலை, நீங்கள் வந்துட்டு போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், கொஞ்சம் ஸ்பைஸியாக கிடைக்கும். பாருங்கள் கொக்கோ கோலா எல்லாம் ஃபுல்லாக அப்படியே ட்ரை ஆகிட்டு நல்லா வத்திடுச்சு, அவ்வளோதான். நம்ம சிக்கன் ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுது, நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி இது. ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக இது இந்த மாதிரி வந்துட்டு நம்ம டேஸ்ட்டி பண்ணியிருப்போம், பட் இது மாதிரி கொக்கோ கோலா போட்டு செஞ்சு இந்த டேஸ்ட் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஷார்ட் டைமில் சிம்பிளான ஒரு சிக்கன் ரோஸ்ட் ரெசிபி இது. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது முழுக்க முழுக்க வந்துட்டு ஒரு பேச்சுலர்ஸ் ரெசிபின்னு தான் சொல்லலாம், அவ்வளோ சிம்பிளாக ஷார்ட் டைமில் ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரெடி பண்ணிடுற ஒரு ரெசிபி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.